இப்போது நம்ம பேச போகிற தலைப்பு வந்து டெசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஸ்கில். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு ஒரு நொடியுமே ஏதாவது ஒரு முடிவை எடுக்கிறோம். அந் நம்ம எடுக்கிற முடிவை பொறுத்து நம்மளோட வாழ்க்கை ஏதோ ஒரு திசையில் நகருது. நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அது தப்பானதுக்கப்புறம் நம்ம வந்து உணர்கிறோம், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, உடனே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். சம்டைம்ஸ் உடனே நம்ம கரெக்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம், கொஞ்சம் நேரம் எடுக்குது. அப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணலாம், கரெக்ட் பண்ணாமலும் இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோமோ அந்த திசையில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதால் வர்ற லாபமோ நஷ்டத்தையும் நம்ம ஒவ்வொரு நொடியும் உணர்ந்துட்டுருக்கோம். சரியான முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம எப்படி போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த திசையில் நம்ம போகலாம். ஆனால் சரியான முடிவு ஒரு ஒரு நொடியும் நம்மளால் எடுக்க முடியுதா? ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும்போது ஈஸியாக முடிவு எடுத்துடுறோம், அங்கே நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லைஃப் எப்போவுமே சிம்பிளாக இருக்கிறது கிடையாது. ஓகே, சம்டைம்ஸ் ஓகேயாக இருக்குது, சம்டைம்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, சம்டைம்ஸ் டைமே இருக்கிறது இல்லை. ஒரு நொடியில் நம்ம முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த அவசரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சம்டைம்ஸ் நம்ம தவறாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, இன்னும் நிறைய காரணங்கள், நம்ம வந்து தவறான முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மளோட இயல்பு காரணமாக இருக்கலாம், நம்ம வந்து கொஞ்சம் ப்ரொக்ராஸ்டினேட், அதாவது தாமதமாக அது அப்புறம் பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்கு இருக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து தனியாக முடிவு எடுக்கக்கூடிய, நம்மளுக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்பு இருந்தாலுமே ஒரு குடும்பத்துலேயோ இல்லை ஒரு அலுவலகத்துலேயோ ஒரு குரூப்பாக நம்ம இருக்கும்போது ஒரு குரூப்பாக தான் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளோட கருத்துக்கள் மற்றவங்களோட ஒத்து போகலாம், ஒத்து போகாமலும் இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சகிச்சு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல எப்படி நம்மளோட கருத்தை வெளிப்படுத்துறது, நம்மளுக்கு எது முக்கியத்துவமாக இருக்கோ மற்றவங்களுக்கு அது முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கும்போது அங்கேயே ஒரு கிளாஷ் ஆகிடுது. அது எப்படி நம்மளோட கருத்தை வந்து மற்றவங்க கிட்ட தெரியப்படுத்துறது, இது எல்லாமே ஒரு கலை தான். நம்மளோட அன்றாட பிரச்சனையை நம்ம எப்படி வேணால் சமாளிச்சுக்கலாம். ஒன்றா நம்மளோட இது வரைக்கும் நம்ம சேகரித்து வச்சுருக்கிற அறிவை வச்சு நம்ம வந்து யோசித்து அந்த செயலை பண்ணலாம். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து அது பண்ணலாம். இல்லை என்னோட உள்ளுணர்வு சொல்லுது, அதனால் நான் வந்து இதை இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல, என்ன பண்ணணும்னே தெரியல, நான் இன்னொருத்தங்க கிட்டே கேட்டு, நம்ம நண்பர்கிட்டேயோ இல்லை இதுலேயே வல்லுநராக இருக்கிறவங்க யார்கிட்டேயோ கேட்டு இந்த ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு ஒரு டெக்னிக். ஏதாவது பண்ணி நம்ம அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண ட்ரை பண்ணுறோம். அந்த சூழ்நிலையை நம்ம நிர்வாகம் பண்ண ட்ரை பண்ணாலுமே, என்ன டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணாலுமே, எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம், நம்மளுடைய மனதோடைய உதவியால் தான் நம்ம ஒரு ஒரு டெசிஷனுமே நம்ம பண்ணுறோம். மனதில் வந்து ஒரு சிக்னல் வரலைன்னா வெளியில் நம்மளால் எந்த வேலையுமே பண்ண முடியாது. இங்கே ஒரு டம்ளர் இருக்குது, இந்த டம்ளரை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும்னா கூட உள்ளேருந்து சிக்னல் வரணும். உள்ளேருந்து சிக்னல் வரலைன்னா எல்லாம் அதாவது அங்கங்கே தான் இருக்கும், எதுவுமே எங்கேயுமே நகராது. அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு நொடியும் நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிற முடிவெடுத்தல் அப்படிங்கிறது எங்கே நடக்குது, நம்மளுடைய மனதுக்குள்ளே தான் நடக்குது. இந்த மனதுக்குள்ளே நடக்கிறது, மனதை உதவியால் நம்ம முடிவெடுக்கும்போது இந்த மனது எப்படி வடிவமைச்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா எப்படி நம்மளால் அந்த மனதை யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஆனால் மனது எப்படி இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே போய் படிக்கல, இது வரைக்கும் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல, காலேஜில் சொல்லிக் கொடுக்கல, வேணா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு சைக்காலஜி கோர்சஸ் இருக்கலாம், அதில் கிராஜுவேஷன் பண்ணுறவங்க இருக்கலாம். அவங்க வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்களே ஒழிய அது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜாக பப்ளிக்கு வழங்கப்படலை. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எப்படி முக்கியமானது அப்படின்னு என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன்.
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கார்டனிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆனால் எனக்கு கார்டனிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆர்வத்தில் போய் ஒரு 4-5 தொட்டி அதில் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சேன். அது 1 மாதம் கூட வரல, செத்து போச்சு. திருப்பி வேறு ஒன்று வச்சேன். இப்படியே 2 மாதம் போச்சு. அப்புறம் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் பார்த்தேன். ஏதோ ஹார்டிகல்ச்சரிஸ்ட் இருக்கார், உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கார்டன் எல்லாம் விசிட் பண்ணி கருத்துக்கள் சொல்வார், ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அப்படின்ட்டு. நானும் நினச்சேன், சரி இப்போ தான் ஏதோ அக்ரி யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்திருப்பார் போல இருக்குது, ஆட் போட்டிருக்காரு, நம்ம அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அவருக்கு ஃபோனை போட்டேன், கொஞ்சம் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கன்ட்டு. நான் ஏதோ ஒரு 20-30 வயசு இருக்கும் அவருக்கு அப்படின்னு நினச்சேன். அவர் வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு 45-50 இயர்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியல. ஆனால் அவர் வந்து என் மாடி தோட்டத்தை பார்த்துட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார். இதையாம்மா நீ இந்த தோட்டம்னு சொன்ன அப்படின்னு கேட்டார். 4 தொட்டி வச்சா அது தோட்டமா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு மேலே அங்கே இருக்கிற செடியெல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டார். அவருக்கு எனக்கு ஒன்றுமே தெரியலங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. அவர் சொன்னார், இது தோட்டம் நீ வச்சுருக்க சரி, 4 தொட்டி வச்சுருக்க சரி, ஆனால் அது என்ன அப்படின்னு கொஞ்சமாவது தியரிட்டிக்கல் நாலேஜ் உனக்கு வேணும். தியரிட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் அதுக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியும். அதுக்கு நீ வந்து தண்ணி ஊற்றணுமா, இல்லை அதுக்கு கொஞ்சம் உரம் வைக்கணுமா, இல்லை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாதா, இல்லை வெயில் வேணுமா, அது என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சமாவது உனக்கு புரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நீ பண்ணுவ. இல்லைன்னா அதுக்கு தண்ணி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ தண்ணி போட்டுட்ருப்ப. இது எப்படின்னா, இப்போ நீ வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற, உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது, ஒரு சிம்பிளாக 2-3 கீயை கண்ட்ரோல் ஆல் டெல் வச்சு லேப்டாப்பை லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம். உனக்கு கண்ட்ரோல் என்ன, டெல் என்ன, ஆல்ட் என்னன்னே தெரியலனா நீ லேப்டாப்பை வச்சு போராடிட்டு தான் இருப்ப, உன்னால் வேலை பண்ண முடியாது. ஸோ நீ வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு அறிவு கொஞ்சமாவது உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து அவரோட ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணேன். அப்போ தான் எனக்கு வந்து பிளான்ட்டு என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஓரளவு சுமாராக, அப்போ மாதிரி மோசமாக இல்லைனாலும் கொஞ்சம் மாதிரி பண்ணேன். ஆனால் அதே மாதிரி தான் நொடிக்கு நொடி நம்ம மனதை வச்சு வேலை பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த மனது வந்து எப்படி இருக்குது, ஒரே உள்ளுக்குள்ளே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. எதை கண்டுக்கணும், எதை கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எல்லாத்தையுமே கண்டுக்கலனாலும் பிரச்சனை ஆகுது, எல்லாத்தையுமே கண்டுக்கிட்டாலும் பிரச்சனையாகுது. அப்போ எதை விடுறது, எதை எடுக்கிறது, அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு வந்து மனது எப்படி வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு பகவத் மிஷனில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.